போய் 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 புயலான்னு சொல்லி உள்ளே போய் அங்கே போய் எவ்வளோ கொலை பேசணுமோ. யார் எடப்பாடி பால்வளை ஏறி போச்சு, அது ஏறி போச்சு, இது போறி இது போறி போச்சு இருந்து நான் நீ என்ன செய்த சொல்லு, வாயை மூடிடுங்க நல்லாங்கிற எடப்பாடி. அங்கே போய் நம்மளை போய் ஆண்மகனா மீசி இருக்கா, யாரும் தளபதியை பார்த்து கேட்குறப்பல ஆண்மகனா மீசி இருக்கா, நீ யாரை பார்த்து கேட்குற, சட்டத்தை பாதுகாக்கின்ற இடத்தில் இருக்கின்ற காரணத்தால நாங்கள் இந்த பேச்சுக்கு ஒன்று விட்டு வச்சிருக்கிறோம், இல்லை என்றால் அது வேற மாதிரி இருக்கும். எடப்பாடி நீ யாரு, நீ வெள்ளம் பண்ணி புழு புட்ட மாதிரி எங்களை பார்த்து நீ பேசுற. நீ ஒரு காலகட்டத்தில் நம்முடைய கருமவரே காமராஜன் பச்சை தமிழன், அந்த பச்சை தமிழன் உருவாக்கியவர் வால்முக சாஸ்திரி, அடையாளம் காட்டப்பட்டவர் வால்முக சாஸ்திரி பிரதமர். அதற்கு பிறகு திருமதி இந்திரா காந்தி அவர்கள், இவரால் நம்முடைய காமராஜர் அடையாளம் காட்டப்பட்டவர் பிரதமர், அது கடந்த கால வரலாறு. அதற்கு பிறகு நம்முடைய கலைஞர் மறைந்து முறையாமல் இருக்கின்ற கலைஞர் கலைஞர் அவர்கள் அடையாளம் காட்டியவர்கள் பிரதமராக தேவகவுடா, அதே போன்ற குஜராத் பிரதமராக, அதே போன்ற மன்மோகன் சிங் பிரதமராக ஒரு காரணமாக இருந்தார் கலைஞர். ஆனால் வருகின்ற காலகட்டத்தில் அகில இந்தியாவை நிர்ணயிக்கின்ற யார் பிரதமர், யார் ஜனாதிபதி நிர்ணயிக்கின்ற இடத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட உன்னதமான ஆட்சிதான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிரந்தர ஆட்சிக்கு நம்மெல்லாம் இந்த தினம் அனைவரும் சிறப்பான முறையில் கடந்த காலத்தில் நீங்கள்லாம் வரவேற்பு கொடுத்தீங்க. பார்த்தீங்கன்னா இதனுடைய விரைவு ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மைனஸ் ஆகும். இடைத்தேர்தலாலும் சரி, பொதுத்தேர்தலாலும் சரி, இல்லை நாடாளுமன்ற தேர்தலும் கொஞ்சம் சரிவு ஏற்படும். ஆனால் உங்களால் உருவாக்கப்பட்டு நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே கிருஷ்ணசாமி அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய கோவிந்தராஜ் அவர்கள், நாங்கள்லாம் இருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம். நாங்களே நீ தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு ஏற்பட்டதனுடைய மக்கள் பணியில் கவனம் செலுத்திய காரணத்தால் மாமூது தமிழக முதல்வர்கள் முழுக்க முழுக்க இரவு பகல் பாராமல் உங்களுடைய நலனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட காரணத்தால் ஈரோடு நின்றே தேர்தல். திருமகன் இயற்கையின் சீற்றத்தால் காரணமானார், இயற்கையின் சீற்றத்தால் காரணமான அந்த ஈரோடு இறைவன் ஈரோடு திருமகன் அவர்களுக்கு தேர்தல் எலெக்ஷன் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா பேரறி அண்ணாவில் இருந்த காலத்தில் பெறாத வாக்குகளை, கலைஞர் அவர்கள் இருந்தபோது பெறாத வாக்குகளை தமிழகத்திலிருந்து முன்னர் அண்ணன் தளபதி அவர்கள் என்ற இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஏடென்ஜோன் டூ டிஜிட் ஒரு பூத்தில் நம்ம வேலை செய்த இடத்துல திருவள்ளூர் மத்திய மாவட்ட வேலை செய்த இடத்துல 67 ஓட்டு, மத்திய மாவட்டமும் கிழக்கு மாவட்டம் பணியாற்றிய இடத்துல 67 ஓட்டு ஒரு பூத்து வாங்கியிருக்கு டூ டிஜிட். ஏறக்குறைய 13 திமுக அதிக ஓட்டு வாங்கியிருக்கு, 9089 ஓட்டு, 9089 ஓட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற வார்டுகள் பார்த்தீங்கன்னா 5% அவங்களா ஏடிஎம்கேட கூட, இது வரைக்கும் வரலாற்று அது மாதிரி கிடையாது. எம்ஜிஆருக்கு வாங்கினது கிடையாது, ஜெயலலிதாவுக்கு வாங்கினது கிடையாது, பிற அண்ணாருக்கு வாங்கினது கிடையாது, கலைஞருக்கு வாங்கினது. அந்த தளபதி இருக்கின்ற காலகட்டத்தில் இன்றைய தனிமனி தளபதி என்கிற தனிமனிதர்களை கிடைத்த வாக்குகள் இத்தனை வாக்குகள், 65,000 வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுனா காரணம் என்ன, பொய் 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 பொய்யெல்லாம் சொல்லி உள்ள போய் அங்கே போய் எவ்வளோ கொலை பேசணுமோ. யாரு எடப்பாடி பால்வளை ஏறி போச்சு, அது ஏறி போச்சு, இது போறி இது போறி போச்சு இருந்து நான் நீ என்ன செய்த சொல்லு, நாங்கள் என்ன செய்யலை அதை சொல்லு, நாங்கள் அறிவித்தது எதை செய்யலை, நாங்கள் தேர்தல் காலம் அறிவிக்கிற சொன்னோம், 100% சொன்னதில் ஏறக்குறைய 85% முடிச்சிட்டோம், உங்களுக்கு 15% இருக்கா தொழில்நோக்கு திட்டம் கூடி சீக்கிரம் முடிச்சிடுவோம். அதில் ஒன்று விடுபட்டது இது 1000 ரூபா தரணும், அந்த 1000 ரூபாய் இன்றைக்கி நேற்று அறிவிச்சிட்டார் மாண்பு தமிழக முதல் 7000 கோடி அதுக்கு ஒதுக்கிட்டாரு. அது அதனால உங்களுக்கு இன்னொரு இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து பேர அண்ணாவுடையிலேருந்து வரப்போகுது. பொய் 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 எல்லாம் பொய்யா சொன்னதால 20 மக்கள்லாம் அங்கே உளுந்து உளுந்து போனார் கொங்கு மக்களை ஏமாத்துறது வேண்டி, நானும் உங்கள் ஆளு தான் நானும் உங்கள் ஆளு தான் சொல்லி ஓரளவு போய் ஏமாத்திட்டு இருந்தார். ஒரு மீனவனுக்கு ஒரு அதிசயமான மீன் மாட்டு, அது கடலில் மீன் பிடிக்க போயிருக்கான், அவனுக்கு ஒரு அதிசயமான மீன் மாட்டிருக்கு, அபூர்வ வகை மீன், அந்த மீனை எடுத்துக்கிட்டு அவன் வந்துருக்கான். வந்தவனுக்கு அவனுக்கு அந்த மீனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா அந்த மீனுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது, அதனால் இந்த மீனை கொண்டு போய் நம்ம சாப்பிட்டா தேவையில்லை, விலைக்கும் விற்கக்கூடாது மீனை, என்ன பண்ணலாம் அப்படி யோசித்தான். நம்ம வேணாம் என்ன பண்ணுங்க, இந்த மீனை வந்து நம்ம மன்னனுக்கு கொண்டு கொடுப்போம், நாட்டு மக்கள் மீது அகலே அக்கறை உள்ளவன் மன்னன், இந்த மன்னன் நீண்ட நாள் வாழ வேண்டும், ஆரோக்கியம் வாழ வேண்டிய, ஏன்னா இந்த மீனுக்கு அந்த மாதிரி குணாதிசி இருக்குது, ஆரோக்கியம் வாழ நீண்ட நாள் வாழக்கூடிய உடல்நலத்தை பாதுகாக்கக்கூடிய சக்தி இந்த மீனுக்கு இருக்குது, அதெல்லாம் கொண்டு கொடுப்போம்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கான், போய் அரசு அரண்மனைக்கு முன்னாடி நின்றுருக்கான், அவனை உள்ள உடலை வெளியே போய் சட்டை போட்டிருக்கான் காவலர்கிட்ட,
மண்ணெடுக்கினா சத்து வெளியேறாரு. யாரோ ஒரு மீனவன் வந்து மீன் கொண்டு வந்து சங்க போட்டிருக்காங்க, அவனை உள்ள ஓடியாரு. உள்ள ஓட்டுனா வந்திருக்கிறான், மண்ணவன் வணங்கியிருக்கான். என்ன அவன் பிரச்சனை இருக்காரு, மண்ணா நான் மீன் பிடிக்க போனேன், அரிய வகை மீன் எனக்கு மாட்டிச்சு, இந்த மீனை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த மீனை நீங்கள் சாப்பிட்ணும்னு கொண்டாந்துருக்கேன், இது விலையில்லை, விலையின் நோக்கத்தில் கொண்டாடல, அரிய வகை மீன் அப்படின்னார். என்ன அப்படி அரிய வகை மீன்னார், இந்த மீனில் வந்து நான் என் தாத்தாவோட மீன் பிடிக்க சொல்கிற போது சின்ன வயசில் இந்த வகை மீன் நான் பிடிச்சிருக்கிறேன், எங்கள் தாத்தா பிடிச்சிருக்காரு, இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கும் லாங் லைஃப் ரொம்ப நாள் நீண்ட நாள் வாழ்வதற்கும் இது எந்த நோய் நொடியும் தடுக்கும் அப்படிப்பட்ட சிறப்பம்சம் கொண்ட மீன், அந்த மீனை நான் கொண்டாந்துருக்கேன் மண்ணா, அதனால் நீங்கள் இந்த மீனை நீங்கள் சாப்பிட்ணும், விலைக்காண்டி வரல, இது உங்களுக்கு நான் சாப்பிட்டா என் குடும்பத்து வரைக்கும் தான் லாபம், மற்றவங்களுக்கு வித்தாக்கா எனக்கு பணம் வரும், அதான் லாபம், ஆனால் நீங்கள் சாப்பிட்ட இந்த நாட்டு மக்களுக்கு லாபம், இந்த நாட்டு மக்களை வாழ வைக்க வேண்டும், ஆகவே நீங்கள் உயிரோடு வாழ வேண்டும், ஆரோக்கியமாக அதுக்காண்டி கொண்டாந்துருக்கேன் மண்ணா. மன்னர் மீன் இவ்வளோ பிரியமாக உனக்குண்ணா, ஆமாம் அண்ணா, உங்கள் மீது இவ்வளோ பிரியத்தில் தான் பாசத்தில் தான் இந்த நான் இதே கடல்லேருந்து நேராக உங்களுக்கு கொண்டு வந்தேன். உடனே என்ன பண்ணாரு, மன்னர் நெகிழ்ந்து போய் 1000 பொற்காசுகள் கொடுறாரு. அவரு யாருக்கு, அந்த மீனவனுக்கு கஜானாலேருந்து 1000 பொற்காசுகள் கொண்டு வந்து கொடுறாரு. 1000 பொற்காசுகள் கொடுத்த உடனே இவனுக்கு பொறாமை, யாருக்கு, அவர் மச்சினர் இருக்கு, யாருக்கு, அவன் தங்கச்சி தான் இவர் கட்டியிருக்காரு மன்னர், அவருக்கு பொறாமை, மன்னா அற்ப மண்ணுக்கு அற்ப மீனுக்கு 1000 பொற்காசுகளா, என்ன பண்ண 1000 பொற்காசுகளை தெரியல நியாயமா இதுன்னு கேட்டாராம். இல்லை, இவன் என் மேலே வந்து அளவுகிறந்து பிரிய வச்சிருக்கிறான், அதனால தான் நான் இருந்தேன், அவன் காசுக்கு வரல, அவன் விற்கின் காசுக்காண்டி வியாபாரம் பண்ண வரல, அவன் இலவசமாக தான் கொண்டு வந்தான், நான் தான் பிரிவுப்பட்ட 1000 ரூபா கொடுத்தேன். இல்லை மண்ணா, 1000 கொடுப்பது ஏற்படுதில்லை, கஜானா காலியாகும், ஆகவே நீங்கள் வந்து இந்த 1000 ரூபாயை நீங்கள் திருப்பி 1000 பொற்காசுகளை திருப்பி வாங்கிடுங்க அப்படின்னா. எப்படி வாங்குறது அப்படின்னா, நான் வாங்குறேன் கம்மனிங்க சொல்லிட்டு இவன் திருப்பி கேள்வி கேட்டிருக்கான் மச்சினை, நான் கம்முன்னு கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவோம், பதில் சொல்லி திருப்பி வாங்கலாம் அந்த பணத்தை கேட்டிருக்கான். ஒன்றையும் பதில் கேட்டிருக்கான், என்ன கேட்டிருக்கான்னா, இந்த மீன் ஆண் மீனா பெண் மீனான்னு கேட்டிருக்கான், ஆண் மீனா பெண் மீனான்னு கேட்டிருக்கான். அதான் நான் முதலே சொல்லல, இது அரிய வகை மீன், இது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, எனக்கு மாட்டிச்சு, அதனால தான் மண்ணனும் கொண்டாந்தேன், மண்ணை மீண்டும் தான் உயிர் வாழணும், இது வியாபார நோக்கோடு கொண்டு வரப்பட்டது இல்லை, இவர் 1000 கொடுப்பாசு கொடுப்பாரு கொண்டு வரல, நான் கொண்டு வந்து மண்ணை உயிரோடு இருந்து மக்களை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கொண்டாந்தேன், இது ஆண் மீனும் கிடையாது பெண் மீனும் கிடையாதுன்றானா. மண்ணனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இவ்வளவு நம்ம மேலே பாசம் வச்சிருக்கான் என்று 1000 பொற்காசுகளை கொடுறானுங்க, 1000 பொற்காசுகளை கொண்டாந்து கொடுத்துட்டான். கொடுத்தோன்னா ஒரு காசு ஒரு கீழே ஓடிடுது, 1999 காசு இவன் இருக்குது, ஒரு காசு மட்டும் கீழே விழுந்து ஓடிடுது, அமைச்சருடைய சீட்டுகளை கீழே விழுந்து விழுந்து ஓடிடுது, இவன் இதை கீழே போட்டுட்டு கீழே வச்சுட்டு அதை கொடுக்கறதுக்கு போயிருந்தான். அந்த ஒரு காசு ஓடி ஆடி கீழே போய் ரொம்ப தூரம் எடுத்து வந்தானா, எடுத்து வந்தானே இவனுக்கு இவன் கோபம், 2000 காசு வாங்கிட்டானே நம்ம மச்சானை ஏமாத்தி, மச்சானை மன்னர் தானே ஏமாத்தி வாங்கிட்டானே அப்படி கோபம் வருது. ஒரு காசு போன பாருங்க, அப்ப 2000 பொற்காசுகள் இருக்கு, ஒரு காசை பொறுக்கிறதுக்கு இவ்வளவு ஓடி போய் எடுத்துன்னு வரான் பாருங்க, போனா போயிட்டு விட்டா என்னன்னு கேட்டிருக்கான். மன்னா மன்னிக்கணும், இந்த ஒரு காசு ஓடிச்சு என்ன ஓடல, இந்த பொற்காசுல உங்களுடைய திருமணம் இருக்குது, அது யாருக்கான பற்ற போது, யாருக்கான படக்கூடிய மன்னருடைய படத்தை எவ்வளவு பிரிக்க கூடாது, அதுக்காண்டிதான் மன்னா ஓடி ஆடி அந்த காசை எடுத்தேன், வேற ஒண்ணு இல்லை மன்னா, 1000 பொற்காசுகள் கூடாதான். இது எதுக்கு சொல்லுன்னா, வாயை மூடி இருந்தால் நல்லாங்கிற எடப்பாடி அங்கே போய் நம்மளை போய் ஆண்மகனா மீசை இருக்கா, யார தளபதியை பார்த்து கேட்குறப்பல, ஆண்மகனா மீசை இருக்கா, ஏ யாரை பார்த்து கேட்குற, சட்டத்தை பாதுகாக்கின்ற இடத்தில் இருக்கின்ற காரணத்தால நாங்கள் இந்த பேச்சுக்கு ஒன்று விட்டு வச்சிருக்கிறோம், இல்லை என்றால் அது வேற மாதிரி இருக்கும், ஏன்னா இன்றைக்கி நாங்கள் சட்டத்தை பாதுகாக்கின்ற இடத்துல இருக்கோம், அதனால நீ பேசுகிற பேச்சை நாங்கள் உள்வாங்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா நடப்பது வேற மாதிரி இருக்கும். ஆனால் எங்களை பார்த்து பணங்காட்டு மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆசிய சோதி இந்திய பிரதமர் இருட்ட மாணிக்க மாதிரி பண்ற ஜனநாயகரை பார்த்தோம், தலையெல்லாம் கூட மூலகரசன் சிந்தனாவிடம் கண்டு மஞ்சள் வைக்கப்பட்டார் ராஜாஜிக்கு பதில் சொல்லுவாங்க, கருணாநிதி காமராஜர் பார்த்தார் இந்தியரை எடுத்தார், நாங்கள் அப்படியே போட்டாள், நீ யார்கிட்ட வந்து பேசுற, மிசாராக திருமதி இந்திரா காந்தி என்கிட்ட ஒரு பெண்மணி இரும்பு பெண்மணி என்று வர்ணிக்கப்பட்டவர், இன்னும் சொல்ல போனாக்கா ஐநா சபையாலையும் அமெரிக்கா ஏகாதிபத்தியாலும் ரஷ்யாவையாலையும் சாதிக்க முடியாததை திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ஒன்றும் இவரால் மறுபடி சாஸ்திரியால் சாதிக்க முடியாது, பண்டைய ஜெயலலிதா நேருவர்களால் சாதிக்க முடியாது, சாதித்த பெருமை திருமதி இந்திரா காந்தி அவர்களுக்கு உண்டு. என்ன பெருமை அப்படின்னாக்கா, பாகிஸ்தான் ரெண்டு ஒன்றா இருந்தது, கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு ரெண்டு ஒன்றா இருந்தது, ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானையும் வங்காளத்தையும் பிரித்த பெருமை யார்த்தவன்னா திருமதி இந்திரா காந்தி அவர்களும் உண்டு.
எட்டு மணி நேரத்தில் பிரித்து பாகிஸ்தானை தன் காரில் காலடியில் போட்டு மெரித்த பெருமை திருமதி இந்திரா காந்தி அவர்களுக்கு உண்டு. அப்படியாப்பட்ட திருமதி இந்திரா காந்தி அவர்கள் எட்டு மணி நேரத்தில் போர்க்களத்தில் வென்றெடுத்தார். லால் பகதூர் சாஸ்திரி சாதிக்க முடியல, பண்டித ஜவஹர்லால் நேரு சாதிக்க முடியல, இவர் சாதிச்சாங்க. அப்படியாப்பட்ட பெண்மணியை அவசர கால பிரதானப்படுத்தப்பட்ட போது ஏற்பட்ட விளைவுகளுக்கு நான் நம்முடைய மறைந்து மறைந்த கலைஞர் அவர்கள் பீச்ல சீர்நாடகத்தில் வர வச்சு மன்னிப்பு கேட்க வச்ச பெருமை நம்ம தலைமை தலைவருக்கு உண்டு. அப்படியாப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தோம். எட்டப்பாடி நீ யாரு, நீ வெள்ள மந்தி புளி பூட்ட மாதிரி எங்களை மாதிரி நீ பேசுறீ, நாங்கள் எல்லாரும் பார்க்கறதோ பார்ப்போம். ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சலசலப்புக்கெல்லாம் வச்சு நாங்கள் கிடையாது. எங்க அடையாளமே தெரியாத போட்டீங்க, என் கண்ணு கட்டிய வரைக்கும் ஈரோட்டில் உங்க அடையாளமே தெரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்க நிலைமை தடம் பொருள் சின்ன படம் மாதிரி. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நல்லொரு வாழ்ச்சியை மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த தினம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் பல்லாண்டு வாழ வேண்டும், 1000 பிறகு வாழ வேண்டும், எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்வார்ந்து வாழ்த்தி இந்த அளவுக்கு இந்த அளவு ஏற்பாடு செய்த அருமை தம்பி நம்முடைய தங்க முரளி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.